புஸ்தகம் 7 அதிகாரம் பிரசங்கியின் புஸ்தகம் பிரசங்கி 7:15 ஒரு வாசிக்கும்படி கேட்கிறேன். இவை எல்லாவற்றையும் என் மாய நாட்களில் கண்டேன். தன் நீதியில் கெட்டு போகிற நீதிமானும் உண்டு, தன் பாவத்திலே நீடித்திருக்கிற பாவியும் உண்டு. கர்த்தருடைய வார்த்தையை நன்றாய் கவனிங்க. பிரசங்கி சொல்லுகிற வார்த்தை, தன் நீதியிலே கெட்டு போகிற நீதிமானும் உண்டு. தன் நீதியிலே கெட்டு போகிற நீதிமான், நல்லா கவனிக்கிறீங்க அந்த வார்த்தைய. இந்த வார்த்தையை கொண்டுதான் கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேச போகிறார். இந்த வார்த்தை நல்லா கவனிக்க வேண்டும், தன் நீதியிலே கெட்டு போகிற நீதிமான். எத்தனை பேர் சொல்லுவீங்க இந்த வார்த்தை ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆரோக்கியம்? எத்தனை பேர் சொல்ல முடியும் இது ஆரோக்கியமா? இது ஆரோக்கியமா? இந்த வார்த்தை நீ கொஞ்சம் கூட உள்வாங்கிடுங்க. நான் சொல்றேன், தன் நீதியிலே கெட்டு போகிற நீதிமானும் உண்டு. இது ஆரோக்கியமா? தன் நீதியிலே கெட்டு போகிற நீதிமான், இது ஆரோக்கியமா? இது கண்டிப்பா ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஆரோக்கியம் அல்ல, இது ஒரு ஆபத்து. தன் நீதியிலே, சரி, நீதிமான் என்றால் யார்? கவனிங்க, ரோமர் கடிதம் 3:27 வாசிங்க. ரோமர் 3:27 வாசிங்க. பிரைஸ் காட். இப்படி இருக்க இல்ல, 3:27 தான் வாசிக்கிறீங்க. இலவசமாய் கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். கரங்களை வைத்த நிலையற்றுவோமாக. நீதிமான்கள் எப்படி ஆக்கப்படுகிறார்கள்? நீதிமான்கள் யார் என்று சொன்னால், இந்த நீதிமான் என்பதான ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறதற்கு, ஆமே, தன்னுடைய பலத்தினாலே இந்த நீதிமான் என்பதான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியாது. தன்னுடைய முயற்சினாலே நீதிமான் என்று பெற்றுக் கொள்ள முடியாது. 3வது ஸ்தோத்திரம், தன்னுடைய திறமையினாலே இந்த நீதிமான் என்பதன் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியாது. இந்த நீதிமான் என்பதன் ஆசீர்வாதம் எப்படி வருகிறதுன்னா, தேவனிடத்தில் வருகிறதான இலவசம். கரங்கள் வைத்தே சொல்லுவாங்க, ஒன்று இலவசமாய் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம், இரண்டாவது அவருடைய மீட்பை கொண்டு அவருடைய கிருபையை கொண்டு நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். யார் நீதிமானாக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால், இலவசமாய் அவருடைய கிருபையினாலே அவருடைய மீட்பை கொண்டு நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். லெல்லிய சுலமாக, அவருடைய கிருபையினாலே, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே அவருடைய மீட்பை கொண்டு நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். இயேசு எனக்காக இந்த உலகத்திலே வந்தார், பாவிகளை ரிச்சிக்க கிறிஸ்தியஸ் இந்த உலகத்திலே வந்தார், பாடுகளை ஏற்றுக்கொண்டார், சிலுவையிலே அறை உண்டார், ரத்தம் எல்லாம் சிந்தினது. ஆமென், ஸ்தோத்திரம். அந்த மீட்பின் கிருபாதார பலியாக இயேசு நமக்காக வந்ததுனாலதான் பாவியா இருந்த நாம் இன்னைக்கு நீதிமானை கர்த்தர் மாற்றுது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? என்ன நீதிமானை கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறார்? இரண்டாவது நீங்க பாத்தீங்க, ரோமர் 5:9 வாசியுங்கள். ரோமர் 5:9 வாசியுங்கள். ஒரே மனுஷனுடையது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலாலே, கரங்கள வைத்தே சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து அவர் கீழ்ப்படிந்ததினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவருடையதான கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டிருக்கிறார்கள்.
ஒருவருடைய கீழ்ப்படிதலாலே அநேக நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார்கள். கரங்களை வைத்த நிலைய சொல்லுவோமாக, சத்தமா நிலைய சொல்லுவோமாக, இயேசுவின் கீழ்ப்படிதலாலே அல்லேலூயா, அவர் நம்ம அந்த அது மூலமாக நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். கரங்களை வைத்த நிலைய சொல்லுவோமாக. ரோமர் 2:13 வசனத்தை வாசியுங்கள். ரோமர் 2:13 வாசியுங்கள். நியாய பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக தேவனுக்கு முன்பதாக நீதிமான்கள் அல்ல, நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே அவர் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். அப்ப நீதிமான்கள் எப்படி ஆக்கப்படுகிறார்கள்? நியாய பிரமாணத்தை கேட்கிறதுனாலே நீதிமான் ஆக்கப்படுகிறது இல்லை, நியாய பிரமாணத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் தான் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவாங்க. நியாய பிரமாணத்தை கேட்கிறதுனால அல்ல, நியாய பிரமாணத்தின்படி செய்தவர்களை யாராக இருக்கிறார்கள், நீதிமான்களாக இருக்கிறார்கள். கரங்க வைத்தருளியாக. ஆமென். அல்லேலூயா. தன் நீதியிலே கெட்டு போகிற நீதிமானம் உண்டு. ரோமர் 5:1 வாசியுங்கள். ரோமர் 5:1 தன் விசுவாசத்தினாலே கரங்க வைத்தருளியாக சொல்லுவாங்க. விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா சொல்லுவாங்க. தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் எனக்காக இந்த உலகத்திலே வந்தார். என் பாவத்தை ஆண்டவர் சுமந்தார். ஸ்தோத்திரம். என் பாவத்தை சுமந்து என்னை விடுதலையாக்கினார், என் பாவத்தை மன்னித்தார் என்பதான அந்த நிச்சயத்தை பெற்றிருக்கிறதான அந்த விசுவாசத்தை உடையவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். சத்தமாக சொல்லுவாங்க. இத்தனை நன்மையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார், இத்தனை ஆசீர்வாதத்தை கர்த்தர் நீதிமான். இப்படிதான் நீதிமான் ஆக்கப்படுகிறோம், இப்படி கர்த்தர் நம்மை நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். அல்லேலூயா சொல்லுவாங்க. அவருடைய இலவசமாய் அவருடைய கிருபையினாலே மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். அவர் ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். 3வது ஸ்தோத்திரம். நியாய பிரமாணத்தின்படி நியாய பிரமாணத்தை கேட்கிறதுனால அல்ல, நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவர்களை நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். ஆமென். விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் என்று இப்படி இந்த பல தரப்பதான ஆண்டவரை தொடர்பு கொண்டு ஆண்டவரோடு கூட நெருங்கி அவர் மூலமாய் நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமாக. சத்தமாக அல்லேலூயா சொல்லுவோமாக. ஆனால் வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, தன் நீதியினாலே நீதிமான் தன் நீதியிலே கெட்டு போகிற நீதிமானம் உண்டு. மிஞ்சின பரிசுத்தவான்கள், மிஞ்சின பரிசுத்தவான்கள் தன் நீதியிலே தனக்குன்னு ஒரு நீதியை வச்சுக்கிட்டோம், தனக்குன்னு ஒரு நீதியை வச்சுக்கிட்டோம். ஸ்தோத்திரம். நான் ஜெபிக்கிறேன், குடும்பம் நடத்தப்படுது, நீ ஜெபிக்கல, கர்த்தரும் ஜெபத்தை கிருபைய கேட்டா சொல்லுவாங்க. நான் புடைக்கிறேன், நான் தான் எல்லாம் செய்யறேன், நீங்க செய்யல, கர்த்தருடைய பலன் உங்களை செய்ய வைத்தது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறேன்? இதை நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். தன் நீதியிலே கெட்டு போகிற நீதிமான். இவங்க எப்படிப்பட்டவங்கன்னா நல்லா கவனிக்கணும். ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்டவங்க தான், இதனால் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு வருது. ரட்சிக்கப்படாதவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு வரல. தன் நீதியிலே இன்னைக்கு யாருடைய வாழ்க்கையில் தன் நீதியில் ஒரு காய் இருக்கக்கூடாது அப்படின்னு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்க நல்லா ஜெபிக்கிறீங்கன்னா ஸ்தோத்திரம், கர்த்தருக்கே மகிமை. அது ஆண்டவர் மாத்திரம் நம்ம சர்டிஃபிகேட் பண்ணா போதும். நீங்க உங்க வாயில சொல்லக்கூடாது, நீங்க என்ன பண்ணக்கூடாது, பெருமையா பேசக்கூடாது. நீங்க சொன்னீங்கனாலே பெருமை. நான் ஜெபிக்கிறேயா சொல்லணும், கர்த்தருடைய கிருபை ஆண்டவர் ஜெபிக்க வேண்டிய சொல்லுங்க. தன் நீதியினாலே கெட்டு போகிற நீதிமான் சொல்லுவாங்க.
ரெண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசி. அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் பாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்து கரங்களை வைத்தாங்க. என்ன சொல்ற ஆண்டவர், ஒரு நீதிமானாக கர்த்தர் பார்க்கிறார். கரங்களை வைத்தறிய சொல்லுவாங்க. எப்படி பார்க்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம். லோத்து யாரு தெரியுமா? லோத்து யாரு தெரியுமா சொல்லுங்க. லோத்து யாரு? யாரோ இருந்துட்டு போதும் பாஸ்டர், நமக்கு எதுக்கு அதெல்லாம். லோத்து யாரா இருக்கணும், என்ன இருக்கு? லோத்து யாரு? லோத்தையும் அழைத்து கொண்டு பிரைஸ் காட். ஹல்லேலூயா. யாரோடு கூட வந்தவன் லோத்து? யாரோடு கூட வந்தவன் லோத்து? ஆபிரகாமோடு கூட வந்தவன். ஹல்லேலூயா சொல்லுவாக. இன்னும் நம்ம கூர்ந்து கவனிச்சோம்னா அவங்க ஒரு உறவினர். ஹல்லேலூயா சொல்லுவாக. ஹல்லேலூயா. யாரோடு கூட வர்றார் இப்போ? ஆபிரகாமோடு கூட லோத்து வருகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இப்படி ஆபிரகாமோடு கூட லோத்து வருகிறார். லோத்தம் ஆபிரகாமும் ஆபிரகாமும் லோத்தம். கவனிக்கணும், நேரம் இல்லாதானே கொஞ்சம் வேகமாக போறேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கட்டம் வந்தபோது இவருடைய ஆசீர்வாதத்தை பூமி என்ன பண்ண முடியல. யாருடைய ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுங்க? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தையும் ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பண்ணிருக்காங்க? அங்க பிரச்சனை வந்து போச்சு. எப்படின்னா
ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் பிரச்சனை. என்ன பிரச்சனை வந்திருக்கும் சொல்ல பார்க்கலாம். புல் மேய்கிற இடத்துல பிரச்சனை வந்திருக்கும், அதுதானே. தண்ணி குடிக்கிற இடத்துல பிரச்சனை வந்திருக்கும். ஒருவேளை லோத்து அவருடைய அவருடைய இதெல்லாம் பார்க்கும்போது ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பர் வரதுக்குள்ள லோத்துடைய மந்தை மேய்ப்பர் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, தண்ணி இருக்க தொட்டிலாம் குடிச்சுட்டு போயிருப்பாங்க, ஆடு குடிச்சுட்டு போயிருப்பாங்க. இப்போ வந்து யார் வந்திருப்பா, இப்போ ஆபிரகாம் வந்து மந்தையை ஓட்டு வந்திருப்பாங்க, அவருடைய மேய்ப்பர்லாம் வந்து பார்த்தா தண்ணி இல்லாமல் இருந்திருக்கும், அந்த பிரச்சனை வந்துருக்கும். உங்களுக்கு புரியுங்களா, யார் மூலமாக ஆசீர்வாதம் பெற்றாங்க, லோத்து யார் மூலமாக ஆசீர்வாதம் பெற்றாங்க. அப்போ என்ன பண்ணணும் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஒன்றே தான் வந்தபோது ஆபிரகாம் தான் எனக்கு என்ன பண்ணாரு, எனக்கு என்ன பண்ணார், ஏதோ ஒரு வழியை காட்டினாரு, அவர் மூலமாக நான் பிழைச்சிருக்கேன் அப்படிதான் நினைக்கணும். ஒரு ஒரு நீதிமான் அப்படி தான் நினைக்கணும். இவர் என்ன பண்ணார் தெரியுமா, அப்படி நினைக்கல, என்ன சொல்லிக்கணும், அவர் போயிட்டு ஏய் அவர் மந்தை மேய்ப்பரை பார்த்து மந்தை பண்ணிப்பான், நீ அமைதியாது, அவங்க போன மீதி நம்ம என்ன பண்ணிக்கணும், அப்படிதான் சொல்லிக்கணும், அப்படிதான் சொல்லிக்கணும். இல்லை அது ஒன்றுமே சொல்லலை, சண்டை வரட்டும், எப்போ சண்டை வரட்டும் பிரிஞ்சு போகலான்னு நினச்சிருக்கேன். நினச்சிருந்தா இது கத்தரையே கொண்டு வந்ததான ஒரு பாதை. சில குடும்பத்தெல்லாம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா மாமியார் மருமகள் பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கும், எப்போ வாய்ப்பு வருது பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, தனி கொடுத்துனு போகுது. பிரைஸ் கார்டு. அதே அதே மாதிரி தான் யார் காத்துக்கிட்டு இருந்தா, இப்போ பேச மாட்டேங்க யாரும். ஆனால் நீதிமன்றம் தன் நீதியிலே கட்டு போகிற நீதிமன்றம். உங்களுக்கு புரியுங்க நான் சொல்றது, என்ன பண்ணிருக்கணும்னா சொல்லிருக்கணும் சொல்றேன், ஆபிரகாமுடையதான மந்தை மேய்ப்பர் என்ன பண்ணாதீங்க, என்ன பண்ணாதீங்க, வாக்குவாதம் பண்ணாதீங்க, ஆண்டவர் நமக்கு தருகிறது போதும் என்று சொல்லியிருக்கணும். இவங்க சொல்றாங்க சோத்ரன் பார்ப்பா பூமியெல்லாம் இருக்கு, உனக்கும் எனக்கும் வேண்டாம்ப்பா, சண்டை வேண்டாம், பிரச்சனை வேண்டாம். அதனால நீ என்ன பண்ண, நீ நீ இடதுபுறம் போனன்னா நான் என்ன பண்றேன், வலதுபுறம் போறேன், நான் வலதுபுறம் போறேன்னா நீ என்ன பண்ண, இடதுபுறம் போ, எனக்கு வேண்டாம். உடனே அவன் என்ன சொல்லிருக்கணும், நம்ம நீதிமானா இருக்கணும், இல்லை இல்லை வேண்டாம், நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கணும். ஆனா அவன் சொல்லவே இல்லை, அவன் சொல்லவே இல்லை சோத்ரன், தனக்குன்னு ஒரு நீதியை வைத்திருக்கும். என்ன பண்ணிருந்தான் அவன், தனக்குன்னு ஒரு நீதியை வைத்து என்ன பண்ணனா அவன் ஸ்தோத்திரம் லோத்து எதை பார்த்தா உடனே தேசத்தை பார்க்க ஆரம்பிச்சான். அது தொடர்ந்து வாசிங்களேன், அப்பொழுது லோத்து பாருங்க என்ன என்ன பார்க்கறான், உடனே அவன் சொன்ன உடனே சொல்லிட்டான், நீங்க நீங்க வலது போற மாதிரி இடது போற போ, உடனே அவன் என்ன பண்ணிட்டான், அங்க எக்ஸ்கியூஸ் தான் பண்ணலாங்க, அங்க சாரி ஐயோ இதனால நம்ம பிரிய வேண்டாம், நமக்குள்ள இருக்கிற பந்தம்லாம் உடைய வேண்டாம் அப்படின்னு சொல்லல. உடனே டைம் கிடைச்ச உடனே கிரீன் சிக்னல் எப்போ கிடைச்சோம்னா உடனே என்ன பண்ணிட்டாங்க, கண்ணை ஏறு எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிட்டான், எந்த இடத்துக்கு போனால் நம்ம வாழ்ந்துருவோம், நீ அப்படிதான் எல்லாரும் இருக்காங்க, கூடியே இருப்பாங்க, அவனுக்கு வேண்டிய எல்லா காலத்தையும் செய்யும், வளர்த்த கடா எதை முட்டுதல், அவனுக்கு என்னென்னமோ செஞ்சுருப்போம், நான் என்ன பண்ணுவோம் எட்டி உதச்சு ஓடுவோம். ரோ மனசு பார்த்தோம்னா வருத்தமாக இருந்தால ஆனால் லோத்து ஒரு மீதி தான், தனக்குள்ள ஒரு நீதியை வைத்து தனக்குள்ள ஒரு நீதியை வைத்திருந்தார், சுய நீதி. கத்துடைய பிள்ளைகளை அது ஆசீர்வாதத்தை கொண்டு வராது, அடங்கி இருக்க அவனுக்கு பிடிக்கல. ஆண்டவர் சொல்லுகிறார், பலத்த காலத்துக்கு நீ அடங்கி ஏற்ற காலத்துல கத்தர் உன்னை என்ன பண்ணுவாரு, உயர்த்துவா, உன்னை மேன்மையா கத்தர் வைப்பா. கத்தர் ஒரு ஒரு ஒழுங்கை கத்தர் வைத்திருக்கிறார். சபை என்று சொன்னால் ஒரு மேய்ப்பன் கீழாக யார் இருக்கணும், ஆடுகள் இருக்கணும், மேய்ப்பர் விசுவாசிகள் இருக்கணும், மேய்ப்பனுக்கு மேல போயிடக்கூடாது. சொல்லுங்க பார்க்கலாம், கணவனாருக்கு மேல யார் போயிடக்கூடாது, மனைவி போயிடக்கூடாது. ஒரு 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 ஒழுங்கை கத்தர் வைத்திருக்கிறார், அந்த ஒழுங்குக்குள்ள அது இருக்கும் போது ஆசீர்வாதம். இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, கணவன் மனைவி சொல்றேன், ஏன் பணம் ஓம் பணம், மனைவி சொல்ற யா பணம், எப்படி உனக்கு பணம் வந்தது, ஆமே ஹல்லேலூயா, உங்க பணம் என் பணம்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும், கர்த்தர் நமக்கு கொடுத்த பணம், கரங்கள வைத்த நிலையை சொல்லணும். என் வீடு ஸ்தோத்திரம், என்ன பேசுறது, என் வீடு, உங்க வீடுதான் ஒண்ணு இல்லை, கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வீடுன்னு சொல்றோம், சத்தமா நிலையை சொல்லுமாங்க. கிருபைக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசக்கூடாது, சரியான நீதிமா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், தனக்குன்னு ஒரு தன் தன் காரியத்தை வைத்திருந்த நீதிமான், அவன் ஏழுத்து பார்க்கிறான், அங்க பார்க்கும் போது ஸ்தோத்திரம் சோதோம் குமாராவை பார்க்கிறான், அவன் கண்களுக்கு ஏழுக்க பார்க்கிறது, அங்க எப்படி இருக்கான், தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர், பிரைஸ் காட். யோர்தான் நதிக்கு அருகாம் அருகே இருக்கதானே சமபூமி முழுவதும், அது எப்படி இருந்தா நீர்வளம் பொறிந்ததா இருந்ததா, அவன் பார்த்தவன கணக்கு போட்டான்,
அவன் கால்குலேட் பண்ணிட்டான். என்ன பண்ணாச்சுமா? ஸ்தோத்திரம். ஆ, இங்க போனா நம்ம பிழைச்சிக்கலாம், இங்க போனா நம்ம பிழைச்சிக்கலாம். ஸ்தோத்திரம். அவன் உண்மையா அங்க போனான், ஆனா அவனோடு கூட எதுவும் வந்ததுன்னா ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 13:13 வாசிங்க. ஆதியாகமம் அங்க எப்படி இருந்தாங்களாம்? பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். நல்லா கவனிங்க. சுயமா எடுக்கிற முடிவு, நீங்கள் சுயமா எடுக்கிற உங்க நீதி, அது உங்க ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. சத்தமா வெளியே சொல்லுவாங்க, கரங்க வைத்த வெளியே சொல்லுவாங்க. இன்னைக்கு சோத்திரம் ஆண்டவர் நீதிமான் என்று சொல்ல போற போது நம்ம கிட்ட ஒவ்வொரு நாளும் சொல்லணும், இயேசுவே உம்முடைய ரத்தத்தினாலே நான் கழுவப்பட்ட நீதிமான் ஆண்டவர். சொல்லுங்க பார்க்கலாம், நான் நீதிமான் ஆக்கப்படலாம், ரட்சிக்கப்பட்டது வந்து என் பலத்தினால ரட்சிக்கப்படல ஆண்டவர், என் ஞானத்தினால ரட்சிக்கப்படல ஆண்டவர், என் தலைமையினால ரட்சிக்கப்படல ஆண்டவர், என்னுடையதானே ஸ்தோத்திரம், சுய பலத்தினாலே படிப்பினால ரட்சிக்கப்படல ஆண்டவர், நான் ரட்சிக்கப்பட்டது எப்படி ரட்சிக்கப்பட்டேன்? ஸ்தோத்திரம், கர்த்தருடைய கிருபையினாலே இலவசமா அவருடைய மீட்பை கொண்டு நான் ரட்சிக்கப்பட்டேன். நீதிமான் ஆக்கப்பட்டதா அனுபவம் எப்பொழுது நம்ம சொல்லணும், ஆண்டவரே என்பதை நல்ல ஆண்டவரே, இதனுடைய கிருபை ஆண்டவரே, நான் நீ பரிசுத்தமாய் வாழ்வது உடைய கிருபை ஆண்டவரே, ஆண்டவரே சொல்லணும், இதை மறக்கவே கூடாது நம்முடைய வாழ்க்கையில. தன் நீதி நம்மை கெடுத்துடும். நான் யார் பேச்சே கேட்க மாட்டேன், நானே போவேன்னா நஷ்டப்படுதான் திரும்பி வர முடியும். நான் போறேன். சோத்ரன் ஆபிரகாம் சொல்லுகிற ஆபிரகாம் எவ்வளவு தாழ்மையா, அதான் நீதிமா கரங்க வைக்கிறீங்க சொல்லுவேன். ஆபிரகாம் தான் நீதிமா. என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் என்ன சொன்னார் அவர், என்ன சொன்னார் உடனே சொன்னார் அவர், பிரிக்கிற நோக்கத்துல சொல்லல, அவர் பிரிக்கிற நோக்கத்துல சொல்லல. ஆபிரகாம் எப்படி சொன்னார் சொல்லுங்க பார்க்கலாம், பிரிச்சு போனா சொன்னாரு இல்ல? ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்றாங்க, அங்க எப்படி சொன்னாங்க அவங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாம் எப்படி சொன்னாரு சொல்லுங்க பார்க்கலாம். போகும்போது சுய நீதியில சுயநலமாய் போகும்போது அந்த இடம் ஆசீர்வாதமா இருந்ததா இல்ல? யாருடைய ஆலோசனை இல்லாமல், தேவ ஆலோசனை இல்லாமல், நடத்தப்படுகிறவருடைய ஆலோசனை இல்லாமல் போகிற இடத்துல ஆசீர்வாதம் வராது, லாபம் வராது, அது நமக்கு சேதம்தான் உண்டாகும். எத்தனை பேர் உண்மையாகவே ஆமா பாஸ்டர் இது உண்மைதான் சொல்லி கரங்களை வைத்த வெளியே சொல்லக்கூடிய என்னுடைய பிள்ளைகளை, ஒருவேளை அந்த மாதிரி ஒரு எண்ணம் உங்ககிட்ட இருந்துன்னு சொன்னா இன்றைக்கே கர்த்தர் உங்களை ஆண்டவர் சந்திப்பார். யாராவது சொல்ல முடியுமா, நான் இப்படி போன நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறேன், நான் ஆண்டவரை விட்டு தூரம் போனதெல்லாம் நல்லா இருக்கிறேன், அப்படி யாரும் சொல்ல முடியுமா? சோத்ரன் தகப்பனோடு கூட இருந்ததானே சோத்ரன், ரெண்டு தகப்பனுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருந்தாங்க, அந்த தாயார சொல்லப்படலை, அல்லேலூயா. மூத்தவன் இளையவன், மூத்தவன் கெட்டிக்காரன், அவன் என்ன பண்ணான், சண்டே ஸ்கூல்லாம் போய் இப்படிதான் யூத் மீட்டிங்லாம் வந்து சர்ச்சுக்கெல்லாம் ஒழுங்காக வந்து சோத்ரன் சொல்லப்படுகிற எல்லா காரியத்தையும் கேட்டு கீழ்படுகிறான். கீழ்படுகிறதானா இல்லையா? இந்த கெட்ட குமாரம் ரொம்ப மோசமானது, கேம்புக்குலாம் வரமாட்டான், அப்படி வந்தாலும் என்ன பண்ணுவான், ஸோ சண்டே ஸ்கூல் வரமாட்டான், ஒரு பெரிய ஆளாக இங்கே இருக்கும். தகப்பனுடையதான ஆளுகைக்குள்ளாக இல்லாத என்ன பண்ணிட்டான், பணந்த தான் நீ மதிப்பு. எத்தனை பேர் அம்மன் சொல்றீங்க, பணந்த தான் மதிப்பு, பணம் தீர்ந்து போச்சு, லாஸ்ட் டைம் உனக்கு என்ன கிடைக்கல, பண்ணி சாப்பாடு கூட கிடைக்கல, அவனுக்கு ஏன்னா சரி என்ன கிடைக்கல, பண்ணி ஆகாரம் கூட கிடைக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டான். அதனால கர்த்தருக்குள்ள இருக்கணும். கரங்களை வைத்தறையிலே சொல்லுவோமா, போனா போகும்போது எப்படி வந்தான், 10 பணத்தை கொண்டு போனவன் இன்னும் 1000 பணம் சேர்த்தானா? ஒரு பணம் கூட இல்லை, எல்லாம் போச்சு, நஷ்டம் அடைஞ்சிடும். பிள்ளைகளை சுய நீதி ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. அதான் வேதம் சொல்லுகிறது, பிரைஸ் காட், அல்லேலூயா. கர்த்தருக்கு நாமே தன் நீதியிலே கெட்டு போகிற நீதிமா, தன் நீதியிலே கெட்டு போகிற நீதிமா என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைங்க நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். இவன் போனா ஸ்தோத்திரம் பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டான். லோத்து சுய விருப்பத்திலே போய் அந்த தேசத்துல அவன் நன்மையை பார்க்கவில்லை, அவன் நன்மையை பார்க்கல, அந்த ஆசீர்வாத கேடுதான் அவனை பார்த்தது. கரங்களை வைத்த வெளியே சொல்லுவோமா, சுயநீதியான காரியத்தையும் செஞ்சிடாது, ஆசீர்வாதத்தை பெற்றுவிட முடியாது, நமக்கு நன்மை வராது. ரெண்டாவது பாருங்க, ஸ்தோத்திரம் வாழ்க்கையிலே ஆதியாகமத்தின் புத்தகம் 19:12 வசனத்தை வாசிங்க. பின்பு அந்த
பின்பு அந்த புருஷன் இப்படத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? மருமகனாவது, குமாரராவது, குமாரத்திகளாவது வரும்போது மெல்லிய மாவு, அதாவது சோதரன் மூன்று படி மாவு எடுத்து என்ன பண்ணார், எல்லாம் நல்ல ஆகாரம்லாம் கொடுத்து அவரை நல்ல பராமரிச்ச போது தேவன் ஆபிரகாமுக்கு ரகசியத்தை சொல்லிவிட்டு போயிட்டார். உங்களுக்கு புரியுதுங்களா நான் சொல்றது? எந்த சோதாகுமார நான் என்ன பண்ண போறேன், அழிக்க போகிறேன் என்று விவரம் தெரிஞ்ச உடனே ஆபிரகாம் தேவ சமூகத்தில் நீதிமான் பாருங்க, நீதிமான் எப்படி இருக்கிறாரு, நீதிமான் எப்படி இருக்காரு உடனே கேட்டவுடனே ஸ்தோத்திரம். நீதிமான் என்ன சொல்ல, இப்ப யாருக்காக தோங்கன்றாரு நீதிமான்? லோத்து. நம்மளால என்ன பண்ணுவோம், நம்மளால என்ன பண்ணுவோம், சும்மா பேசுங்க, நம்மளால என்ன பண்ணுவோம், எங்க ஆண்டவரை போறீங்க, சோதம் குமார் போங்க போங்க, எதுக்கு போறீங்க, அழிக்க போறோம், சீக்கிரம் போங்க. ஏன் ஏன் சொல்லு பார்க்கலாம், எனக்கு துரோகம் பண்ணி போனவங்க தான் இருக்கலாம், அவன் அட்ரஸ் கூட சொல்லி கொடுப்போம், கந்தகத்தை இன்னும் அதிகமா ஊத்துக்காங்க, சொல்லுமா சொல்ல மாட்டோமா, யாரும் பேச மாட்டீங்க பாத்தீங்களா, எப்போ டைம் கிடைக்குன்னு பார்த்துட்டே இருப்போம், வாடா ஒரு நாள் டைம் வரும் வா, இப்போ வந்து யாருக்கு காலம், எனக்கு காலம், ஒரு நாள் பூனைக்கு காலம் வரும் அப்படின்னு சொல்லி காத்துட்டு யாராவது. ஆனால் நீதிமான் அப்படி இல்லை, ஆனால் தெரிஞ்ச உடனே என்ன பண்ணா, தேவசமத்தை பண்ணி காரணிச்சிட்டான். நீதிமான் என்ன பண்ணிட்டான், சரி இங்கே பாருங்க உடனே எங்க போறாருன்னா, அங்கே லோத்தருடைய வீட்டுக்கு போற ஜெபம் அங்கே நடந்துச்சு. நீதிமானுடைய சுகமான ஜெபம் அங்கே என்ன பண்ணுதுன்னா, யார்கிட்ட போகுது, லோத், அவன் நீதிமன்றம் அங்கே இருக்கிற கரங்களை வைத்த நிலையை சொல்லுவாங்க. அதான் கேட்குறாங்க ஆபிரகாம் கேட்குறான், என்ன கேட்குறான்னா, ஆண்டவரே 50 நீதிமான் இருந்தா நல்லா பண்ணிக்கணும், 50 நீதிமான் இருந்தா சோதாகுமார் அழிப்பீரா, ஆண்டவரை தேடி பார்க்க, 50 நீதிமான் இல்லைப்பா, சரி வேற ஏதாவது சொல்லு, 45 ஆண்டவரே, ஆனால் அங்கே ஒரே ஒரு நீதிமான் தான் இருந்தான், யார் அங்கே, இப்போ பாருங்க நேரா அங்க போயிட்டு உடனே அவங்க கேக்குறாரு, நீதிமானா இருக்க என்ன செய்யணும்னா, அந்த வேலையை அவன் செய்யல, நீதிமான் செய்ய வேண்டிய வேலையை அவன் செய்யல. நீங்க ஆண்டவர் என்ன கேக்குற, திரும்ப வாசிங்க பார்க்கலாம், ஆதியாகமம் 19:12 வாசிங்க, நல்ல கவனிங்க, தேவன் கேக்குறாரு அங்க தூதனை அனுப்பி, அங்க கர்த்தர் கேக்குற லோத்தை பார்த்து வாசிங்க, லோத்தை பார்த்து கேக்குற, லோத்தை இவ்விடத்துல உனக்கு இன்னும் யார் இருக்கிறாங்க, மருமகனாவது, குமாரராவது, உன் குமாரத்திகளாவது இருந்தால், பாருங்க ஒரு மீட்பின் திட்டத்தை எங்க கர்த்தர் காண்பிக்கிறார். அப்ப நீதிமானா என்ன நோக்கத்தோடு ஆண்டவர் கேட்டு பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க, கொஞ்சம் சொல்லுங்க பாருங்க, எந்த நோக்கத்தோடு ஆண்டவர் கேட்டு பாரு, இல்ல எந்த நோக்கத்தோடு இயேசுவா கேட்டு பாருங்க, தேவன் கேட்டு பாரு, என்ன கவனிக்கிறீங்களா, என்ன பாக்குறீங்களா, எந்த நோக்கத்தோட ஆண்டவர் கேட்டு பாருங்க, ஏப்பா நீ மாத்திரம் வா போலாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆண்டவர் என்ன கேட்கிறாருன்னா, இல்ல உன்னோட கூட யாரு இருக்காங்க சொல்லு, யாரு சொன்னாலும் நான் என்ன பண்ணிடுறேன், அந்த சாவுல இருந்து நான் வெளியே கூப்பிட்டு போயிடுறேன், நான் சேஃப்கார்ட் பண்ணிடுறேன், யாரும் இருக்காங்களா சொல்லு. ஆண்டவர் என்ன நோக்கம் கேட்கிறாருன்னா, இவன் நீதிமானா இருக்கிறதுனால இவன் ஊழியம் செஞ்சிருப்பானா அன்று கேட்டாங்க, இவன் என்ன பண்ணிப்பானா, ஏதாவது ஆத்ம ஆதாயம் செஞ்சிருப்பானா, நடத்துவீங்க ஆண்டவர் அங்க போய் நிக்கிறார், ஆனா லோத்து
இதிமான் என்று பேர் இருக்குது ஆனா ஊழியம் செய்யல. தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சின்ன ஜெபம் பண்ணாலும் அநேக ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படுகிறதுக்கு கர்த்தர் வாய்ப்பை வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா வெளியே சொல்லுவாங்க. என்னைக்காவது இப்ப சொல்லுங்க பாக்கலாம், என்னைக்காவது ஒரு ஆத்மாவுக்காக நான் ஜெபம் பண்ணிருக்கேன். எத்தனை பேர் சொல்லிருக்கீங்க? அழிந்து போகிற ஆத்மாக்கள், போதையில கடக்கிற ஆத்மாக்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். வாசிக்கிறேன். என்ன பண்ணாம கீழ்படிந்தான் அவருடைய மருமக்கள் மாரின் பார்வைக்கு எப்படி எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். யார் பரியாசம் பண்ற மாதிரி தெரிஞ்சது? சத்தமா சொல்லுங்க. லோத்து இப்ப மருமக்கள் வந்து சொல்றான், இவன் கேட்டாலே யாரையாவது காட்டணுமே, இப்போ வெச்சுக்கு நடத்தணும் சொல்லி யாராவது காட்டணும் சொல்லி என்ன பண்ணுறது? நிறைய இடத்துக்கு போயிருப்பாரு, கேவலமா இருக்கும். யாரும் யாரும் வெச்சுக்கு நடத்தல, வெச்சுக்குள்ள நடத்த. என்ன பண்ணாங்க அப்ப என்ன பண்ணிருப்பாங்க? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறியா இருந்திருப்பாரு. ஊருக்குதான் உபதேசம். ஆனா இவன் போய் சொல்றாங்க, வாங்க வாங்க நம்ம என்ன நல்ல செய்தா சொல்றான், நல்ல செய்தா சொல்றான். ஆனா நம்பல, இவன் நம்பல. ஏன் நம்பல? சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபிக்கிற நீதிமானா இருக்கிறதான நீதிமான் பேச்சுல இல்ல, செயல்ல இல்ல. என்ன பண்றாங்க யாராவது ஒரு மைல் தூரம் நடக்க சொன்னா நீ என்ன பண்ணு? ரெண்டு மைல் தூரம் நடந்து போ. அது பேச்சில மாத்திரம் இருக்கக்கூடாது, செயல இருக்கவன். யாராவது கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னா இன்னும் கஷ்டப்படணும் நினைக்க கூடாது. இன்னும் ஏதாவது உதவி செய்யும் கரண்ட போய் தள்ளிய சொல்லுவாங்க. ஆபத்துல இருக்கிறாங்கன்னு சொன்னா ஸ்தோத்திரம், சாபத்துல இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு இயேசு குறிச்சு சொல்லணும். இயேசு உங்க நேசிக்கிற, வாங்க சபைக்கு வாங்க, உங்களுக்காக நாங்க ஜோம் பண்றோம், வாங்க நீதிமான்கள் என்ன செய்யணும் அப்ப மக்கள் படிக்கணும். அது செய்யும் போதுதான் ஆசீர்வாதம், அப்பதான் நீதிமான்.
எழுத்தின்படி இருக்கிறது எல்லாமே நல்லதுதான். அது உள் போய் அது என்ன பண்ணும், கீழ்ப்படி. சத்தமா இல்லையா சொல்லுவாங்க. கிறிஸ்து குடும்பத்துக்கு தலையா இருக்கிறது போல குடும்பத்துக்கு யார் தலையர்? புருஷன் தலை. இனி நிறைய பேர் உள்டாவா நடக்குது. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. சரி, கீழ்ப்படி. சத்தமா இல்லையா சொல்லுவாங்க. புருஷன் தன் மனைவியை கனம் பண்ணணும். அதுலயே சொல்லுங்க பார்க்கலாம். மதிக்கிறது இல்லை. மருமக கடைசியாக ஆதியாகமத்தின் புத்தகம் 19:17-18 வசனத்தை வாசிங்க. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் ஜீவன் தப்ப ஓடிப்போ பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமி எங்கும் இல்லாதே, நீ அழியாதபடிக்கு எங்க போ? மலைக்கு ஓடிப்போ. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, எவ்வளவு அழகான இயேசப்பா, நல்ல தேவன். கரங்களை உயர்த்தி இயேசு நல்லவர் சொல்லுங்க. நல்ல கரங்களை கத்த நல்லவர் சொல்லுங்க. போதாது, கரங்களை உயர்த்தி உயர்த்தி கத்த நல்லவர். என்ன சத்தமா ஏன் நல்லவர் சொன்னோம் புரியுதா? கூட்டிட்டு வந்து வெளியே விட்டார். வெளியே விட்ட உடனே அந்த பாருங்க, அட்ரஸ் சொல்லி கொடுக்குறாரு, வழியை சொல்லி கொடுக்குறாரு. என்ன சொல்லி கொடுக்குற? எப்ப எங்க நான் ஆபத்துன்னு சொல்றாரு அவரு. எங்க நான் ஆபத்து வாசிக்காத. ஒருத்தர் இறங்கி வர, நான் உனக்கு அந்த கடன் கொடுக்குறேமா, நீ அந்த கடன் கொடுத்து ஃப்ரீ ஆகிடு. நான் சொல்றது நீங்க கொஞ்சம் கேளுங்க. கடன் கொடுக்குறது இப்படி பேசினே இருக்கும். 10,000 கொடுக்காங்க, ஒரு 20,000 கொடுங்க. கொடுக்க என்ன பண்ணிட்டு சொல்றது புரியுதா? புரிஞ்சவங்களா இல்லையா சொல்லுங்க. இப்ப அப்படிதான் இருக்குது. லோத் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, ஆண்டவருக்கே புத்தி சொல்றாரு. அப்படின்னா ஆண்டவர நான் சொல்றது நீங்க கேளுங்க. எப்படி இருக்கோ ஆண்டவர் யோசனை பண்ணி அப்ப கூட அவர் சொல்றாரு. நீ பாருங்க, அப்படி கூட சில நேரத்தில் கத்த தம்பி ஜெபத்தை கேட்க. சத்தமா இல்லையா சொல்லுவாங்க. சத்தமா இல்லையா சொல்லுங்க. கரங்க போய் தள்ளிய சொல்லுங்க. கரங்க போய் நல்லா அழிய சொல்லுங்க. ஆண்டவர் ஸ்தோத்திர ஆபிரகாமுக்கு என்ன பண்ண வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதான உங்க பிள்ளைய தருவம் பாய்ச்சுங்க. இவன் என்ன பண்ணிட்டான், மனைவி பேச்ச கேட்டு என்ன பண்ணிட்டான், யார தெரியல முன்பதாய் சொல்லுகிறாரோ அதுதான் தேவ சித்தம். சத்தமா கரங்களை போய் தள்ளி வச்சுருவாங்க. ஆண்டவர் லோத்தை பார்த்து சொன்னார், நீ அழியாத படிக்கு நீ எங்க போ? மலைக்கு போ. இதுதான் தேவ சித்தம். ஒருவேளை இந்த தேவ சித்தத்தை இந்த பைபாஸ் பண்ணி ஆண்டவர் கேட்டாலும் கத்த செய்வார், ஆனால் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. எத்தனை பேர் என்னோட கூட புரிஞ்சுக்கிட்டீங்க இந்த வசனத்தை?
நான் சொல்றது உங்களுக்கு புரியதா இல்லையா? நான் சொல்றது உங்களுக்கு புரியதா இல்லையா? கர்த்தர் சொல்கிறார், லோத்தை பார்த்து சொல்கிறார், ஸ்தோத்திரம். விவரங்க நான் கேட்டேன், ஆபிரகாம் நான் சொல்லவா, ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு என்ன பண்ணுவேன், நான் உனக்கு என்ன பண்ணுவேன், உன் சந்ததியை நான் பெருகப்படுறேன். உன் சந்ததி என்று சொன்னால் யாரோடு கூட பிறக்கிற பிள்ளை? சாரலோடு கூட பிறக்கிற பிள்ளை தான் உன் சந்ததி. ஆனால் இங்கே என்ன பண்ணாங்க, அந்த தேவ சித்தத்தை, அந்த தேவ திட்டத்தை இவங்க பைபாஸ் பண்ணிட்டாங்க. இங்கே என்ன பண்ணிட்டாங்க அவங்க, இவங்களாகவே ஒரு சுய நீதி. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை, ஆண்டவர் எதை முதல்ல சொல்றாரோ அதுக்கு உடனே கீழ்ப்படிக்கணும். அப்போஸ்தல நடபடிகள், அப்போஸ்தல நடபடிகள் புத்தகம், ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை, 9:6 வாசிங்க. அப்போஸ்தல நடபடிகள் 9:6 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறீர் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்தான். சத்தமாலே சொல்லுமாங்க, the first call வந்த உடனே ஸ்தோத்திரம். பவுல் சவுல் என்ன ஆயிட்டான் சொல்லுங்க பாக்கலாம், பவுலா மாறிட்டான். உடனே சொல்லிட்டு ஆண்டவரே நீங்க என்ன என் வாழ்க்கையில செய்ய சித்தமா இருக்கீங்க, அவ்வளவுதான். மத வார்த்தை சொல்லும் போது நம்ம என்ன பண்ணிக்கணும், என்ன பண்ணிக்கணும், ஆண்டவருக்கு சரண்டர் ஆகணும். அப்படியெல்லாம் ஆண்டவரை எல்லாம் கேட்கக்கூடாது, அப்படியெல்லாம் ஆண்டவர் ஆண்டவருக்கே புத்தி சொல்லக்கூடாது. நம்ம பெரிய ஆட்கள் நம்ம, ஆண்டவரே நம்ம தான் உண்டாக்கணும்னு நம்ம பேசுவோம். அப்படிதானே நான் ஜோ பண்ற ஆண்டவரே, நான் கர்த்தருக்கு உண்மையா இருக்க ஆண்டவரே, அதெல்லாம் மட்டும் கேட்கவே இல்லை. உதவாத நான் உன்னதத்துக்கு உதவாத என்னை ஆண்டவரே உதவி செய்ய பண்ணுகிறவர் நீதான் என்னை கண்மலையில் உயர்த்துகிறவர் 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 நீதான் என்னை கண்மலையில் உயர்த்துகிறவர்
வாழ வைத்தவரும் அவர் தான். லோத்து கேட்கிற அப்படியல்ல ஆண்டவரே, இந்த வசனத்தை தொடர்ந்து வாசிக்கிறேன். கிருபை கிடைத்தது என்னை பிராணனை காக்க என்ன சொன்னாரு, மலைக்கு ஓடி போக என்னால முடியாது, தேவ சித்தனால செய்ய முடியாது, கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியாது. அப்ப எப்படி வந்து ஆசீர்வாதம் வரும்? சரி ஓகே, வாசிங்க. நான் மரித்து போவேன். பாருங்க, ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவர் எவ்வளவு இன்சல்ட் பண்றாங்க. என்ன நீதிமன் என்ன நீதிமான? தன் நீதியிலே கெட்டு போகிற நீதிமான். இவனுக்குன்னு ஒரு நீதி. ஆண்டவர் சொல்றார், ஸ்தோத்திரம், ஆண்டவர் தண்ணீரை நடக்க சொன்னாலும் நம்ம நடக்கணும், அக்கிரியம் நடக்க சொன்னாலும், மலை மேலே ஏறி போக சொன்னாலும், நான் சொல்றது புரியுதா, கரடு முரடான பாதையில போக சொன்னாலும், போனா அங்க கர்த்தர் நம்மளுக்கு கூட இருப்பார். அந்த அக்கறி நம்ம பற்றாது. தண்ணீர்ல போனாலும் தண்ணி நம்ம பொருளாது. மலைக்கு மேலே ஏறி போனாலும் மலை என்ன பண்ணாது, நம்மள கல்லு கில்லு இதை பண்ணாது. தூதர்கள் கொண்டு கை கால என்ன பண்ணிக்க, தன் கரத்தினால தூக்கி ஏறிட்டு போவார். சத்தமா ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நடக்குமா? நடக்காது. ஆண்டவர் சொன்னார், இடுக்கமான வாசல் வழியாய் உன் பிரவேசிங்க. அல்லேலூயா. நம்ம இடுக்கமான வாசல் வழியா பிரவேசிக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? என்னைக்காவது நம்ம இடுக்கம் நம்ம நெருக்கிருக்கா? அதான் ஆசீர்வாதமான பாதை. விசாலமா இருக்கிற பாதை முடிவு என்னது? என்னது? மரணம், சாவு. எது வேணும் தெரிஞ்சுக்கிட்டு, மரணம் இருந்து பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுங்க. காரணம் யார் இருக்காங்க? சத்தமலை லட்சங்க பாக்கலாம். என்னோட கத்த இருக்கு. அவர் எங்க போக சொன்ன? ஆனா இவன் என்ன சொல்றான்? அதெல்லாம் நான் போக மாட்டான். அந்த அதெல்லாம் நான் போக மாட்டேன். ஆண்டு சொல்ற, நீ அக்கில போ, நான் உன்னோட கூட இருக்கிறேன். நீ யாருக்குள்ள கடந்து போ, நான் உன்னை கடக்க பண்ணுவேன்.
அவன் கட்டச்சு தைரியமா போன சத்தமா இளைச்சு ஏழு மடங்கு அப்படி நீ யாரு மூணு வாலிபர் என்ன பண்ணாங்க நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க ஒருவேளை தப்புவிக்காமல் போனால் ஆனா லோத்து என்ன சொல்லிருக்கணும் அந்த சொல்லுங்க பார்க்கலாம் அவ்வளவு தூரம் போக முடியாது ஆண்டவர நான் எங்க போய்க்கிறேன் ஆசிங்க அதோ அந்த ஊர் இருக்குதே நம்மளை ஆண்டவர் மலைக்கு மேல போ சொல்றம் மலைக்கு மேல போ சொல்றேன் நீதிமானா இருக்கும் போது நம்முடைய ஆசீர்வாதம் கட்டளுக்குள்ள மாறட்டும் நம்ம சின்ன ஆசீர்வாதத்தை கேட்டு இல்ல பெருசு கேட்கிறோம் சத்தமா இல்லையா சொல்லுவோம் நமக்கு அழுத்தருவா இல்லையா சொல்லுவோமா கத்தர் முதல்ல புரிக்கணும் மனப்பான்மை கஞ்சலம் வேண்டாம் நமக்கு என்ன பண்ணிருக்கேன் நினைக்கிறாங்க சோத்திரம் ஐயோ எப்படி நான் இதெல்லாம் செய்வேன் எப்படி நான் கொடுப்பேன் நான் நிறைய தான் இல்லை இந்த இருக்கிற நாட்களில் நம்ம கொஞ்சம் கொடுத்துருந்தாலும் ஒரு லட்சம் சேர்க்கணும் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க ஆண்டவர் இதை பேச சொல்கிறார் எனக்கு அது நான் அந்த பேசணும்னு எதிர்பார்த்து நான் வரல கத்திர இதை பேச சொல்கிற நான் பேசுகிறேன் ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு தனிப்பட்ட நபர் சோத்திரம் ஒவ்வொரு காரியத்தை நம்ம செஞ்சுன்னா இன்னைக்கு ஒரு பெரிய அளவில் நம்ம க்ராஸ் ஆகிக்கலாம் நம்ம நினைக்கிறோம் இது வந்தால் நான் தரேன் ஒரு காலம் வரப்போகுது இல்லை வருகிறதுக்கு இருக்கிறதுல உண்மையா இருக்கு கத்தனை ஆசீர்வதிப்பா கேட்கிறோம் சோத்ரன் பிரைஸ்கா அல்லேலூயா இந்த சின்ன இடத்துக்கு போறீங்கல்ல ஆனா தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் அதிகம் செய்தார் அவனுக்கு அந்த சோவார் ஊரை கத்தர் அவனுக்கு தந்தார் பிரைஸ்கா அல்லேலூயா இந்த சோவார் ஊருக்கு என்ன பண்ணார் அங்க போன அங்க அனுப்புனர் சோத்ரன் ஆனா அங்க வாசம் பண்ணுறது அவனுக்கு சரியில்லை ஆண்டவர் எல்லாமே நன்மைக்காக தான் செய்வார் எத்தனை பேர் அழிய சொல்றீங்க நம்மளை தெரிஞ்சுதான் கத்த சொல்லுவேன் எப்ப அந்த சமூகம் இல்லாத மலைக்கு மேலே ஏறிப்போ உனக்கு தீங்கு வராது நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்க பார்க்கலாம் ஓடி அவனுக்கு கீழ் இந்த வார்த்தை எப்படி சொல்லுவார் சொல்லுங்க பார்க்கலாம் இந்த வார்த்தை எப்படி பேசுவார் உன்னை நடத்துகிற போதகர் மூலமாக பேசுவார் நாவிக்கு தகப்பன் மூலமாக பேசுவார் அந்த வார்த்தை கீழ் பண்ணி வேத வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் பேசுவார் பிரசங்க நேரத்தில் கர்த்தர் பேசுவார் ஆராதிக்கிற நேரத்தில் கர்த்தர் பேசுவார் அதுக்கு கீழ் பண்ணிங்க தன்னிச்சையா ஓடாதீங்க தன்னுடைய பிள்ளையே ஆண்டவர்கள் ஆசீர்வாதமாக வைக்க கத்த சொல்கிற வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்படிக்கும் கண்மூடிதனமான கீழ்ப்படிதல் நமக்கு தேவை கத்த நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக சத்தமா இல்லையா சொல்லுவோமாக தன் நீதியிலே கெட்டுப்போன லோத்து தன் நீதியிலே கெட்டுப்போன லோத்து ஆதியாகமம் 19 அதிகாரம் 36 வசனத்தில் வாசிங்க தங்கள் தகப்பனாலே நானாங்களாம் கெட்டுப்போனான் லோத்து தன் நீதினாலே கெட்டு போனான் தன் பிள்ளையிடத்திலே நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இதுக்கப்புறம் நான் விளக்கணும்னு உங்களுக்கு தேவையில்லை ஆண்டவருக்கு பிரியமில்லாத ரெண்டு சந்ததிகள் அவன் மூலமாய் தோன்றிற்று நீதிமான் என்று பெயர் எடுத்தான் தன் நீதியிலே அவன் நீதியாய் இருக்க முயற்சி ஆண்டவுடைய நீதியில அல்ல அம்மோன் என்றதான சந்ததியும் மோமாப் என்பதான சந்ததியும் அவர்கள் மூலமாய் தோன்றிற்று தன் பிள்ளைகள் மூலமாய் தன் பெண் பிள்ளைகள் மூலமாய் தன் தகப்பனாடத்திலே பெற்றெடுத்த மோவா தன் தகப்பனாடத்திலே பெற்றெடுத்த தன் அம்மோன் கர்த்தருக்கு விரோதமான சந்ததிகள்
கட்டுப்போனா கத்தருடைய பிள்ளையே பிரசங்கி 7 அதிகாரம் 15 16 ஒரு விசை கூட வாசியுங்கள். ஜெபிப்போம். ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. பிரசங்கி 7 15 16 வாசியுங்கள். தன் நீதியிலே கெட்டு போகிற நீதிமானம் உண்டு. மிஞ்சின நீதிமானா இராத. இவன மிஞ்சின நீதிமானா இராத. இரண்டாவது வாசிங்க. உன்னை அதிக ஞானியும் என்னாத. மூணாவது வாசிங்க. உன்னையே கெடுத்துக்கிறவங்க நீ. மிஞ்சின நீதிமானா இராத. மிஞ்சின நீதிமானா இராத. பிரசங்கிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே கேட்கணும். எல்லாம் தெரியும் உட்கார்ந்து இருந்தனா ஸ்தோத்திரம். உன் மூலமாக ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் நடக்கும். தாழ்மப்படு, தாழ்மப்படு, கர்த்தர் உன்னை உயர்த்துவா. ஆமென். மிஞ்சிற நீதிமானா இராத. எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். ஒரு அடக்கம் இல்லைன்னா, தாழ்மை இல்லைன்னா, கீழ்ப்படுதல், உன்னால் எங்க போனாலும் ஆசீர்வாதமா இருக்க முடியாது. நீதிமானா இராது. எல்லாம் தெரியும் நினைச்சுருக்காதீங்க. அவனுடைய சமூகத்தில் வந்து ஒன்றுமில்லாமல் வெறுமையாக்கி வாங்க. அந்த ஆயக்காரன் தான் கத்தர் உயர்த்தினா. பாவியாக இருப்பேன், எங்கள் கிருபையாக இருந்தான் சொல்லி கத்திரத்தில் கேட்டான். அதில் இரண்டாவது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை அதிக ஞானி என்று என்னாத. எல்லாம் தெரியும் நினைக்காதீங்க. மூன்றாவது அங்கே சொல்லப்படுறது, உன்னை நீ ஏன் கெடுத்துக்கொள்ள வேண்டும். கத்தருடைய பிள்ளையே, இந்த ஆபத்து காலத்தில் ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படிப்பட்டதான ஆபத்து, இப்படிப்பட்டதான இந்த ஆவிக்குரியதான சேதாரம், ஆவிக்குரியதான போராட்டம். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த தன் நீதியிலே ஆமென், ஹல்லேலூயா, கெட்டு போகிற நீதிமான், இது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்னது? ஆபத்து. ஒருவேளை ஆபத்தான சூழ்நிலை உடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால், சங்கீதம் 50 சங்கீதம் 15 வசனத்தை வாசியுங்க. ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவேன். யாரை நோக்கி கூப்பிடுங்க? கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவர் இறங்கி வந்து உங்களை விடுதலை ஆக்குதா? தேவனை மகிமைப்படுத்துவார். முழங்கால் பதிவிடுங்க. கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெழுப்போமா? பரிசுத்தரின் பாதத்தில் அர்ப்பணிப்போமா? ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா? பரிசுத்தரின் பாதத்தில் அர்ப்பணிப்போமா? மனதார வாழ வைப்பார், பரலோகம் செத்திடுவார், மனதார வாழ வைப்பார்.